வந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகள் சிங்கேரியில தங்கியிருக்கும் பொழுது இந்த விவேக சூடாமணிங்கிற கிரந்தத்தை அங்க நித்தியம் சாயங்காலம் வரக்கூடிய பக்த ஜனங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அந்த விவேக சூடாமணியில ஆச்சாரியால் ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை சொல்றார். பாகவதத்திலேயே பத பிரயோகங்களை ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். ஆரம்ப சரித்திரத்துல நாரதருடைய அம்மாவை ஒரு பாம்பு வந்து தீண்டித்து அப்படின்னு சொல்லும் பொழுது வியாசாச்சாரியால் அங்க என்ன பதத்தை போடுறார் அப்படின்னா காலச்சோதிதம் அப்படிங்கிறார். காலத்தினால ஏவப்பட்ட அந்த பாம்பு அவ தாயார வந்து கடிச்சது அப்படிங்கிறார். இதே அஷ்டமஸ்கந்தத்துல முதல்ல வந்து யானையினுடைய காலை பிடிச்சது அப்படின்னு சொல்லும்போது தெய்வ சோதிதம் அப்படிங்கிற தெய்வத்தினுடைய பிரேரணையினால இந்த முதல்ல யானையினுடைய காலை பிடிச்சது. அங்க காலச்சோதிதம் அப்படிங்கிறார், இங்க தெய்வ சோதிதம் அப்படிங்கிறார். இப்ப சில பேர் விஷயத்திலே காலம் காரணமா இருக்கு, சில பேர் விஷயத்திலே தெய்வம் காரணமா இருக்கு. காலம் எல்லாத்தையும் தாண்டினது தெய்வம். தெய்வம் காலத்துக்கு வசப்பட்டுடுத்து அப்படின்னு விட்டா, காலத்துக்கு கட்டுப்பட்டுடுத்துன்னா அப்புறம் தெய்வத்தை காட்டிலும் காலம் பெருசா போயிடும். அதனால தெய்வம் அடிக்கடி தான் காலாதீதன் அப்படிங்கிறத பல சரித்திரங்கள்னால நமக்கு புரிய வைக்கிறது. அதனால பதப்பிரயோகங்கள் ரொம்ப அழகா இருக்கு. ஆச்சாரியாலம் விவேக சுடாமணியில துர்லபம் ஏவத்ரயம் ஏதத்து தெய்வானுக்ரஹ ஏதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயகா. துர்லபம் ஏவத்ரயம் அப்படிங்கிறார், மூன்று விஷயங்கள் மிகவும் அரிதானது அப்படிங்கிறார். துர்லபம் ஏவத்ரயம், ரொம்ப துர்லபம். ஏவங்கிற சப்தத்தினால மிகவும் ரொம்ப துர்லபமானது, கிடைக்கவே கிடைக்காது. அந்த மூணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இந்த மூணு முதல்ல என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆச்சாரியால் சொல்றார், இந்த மூணும் தெய்வ அனுகிரகத்தினாலதான் கிடைக்கும்ங்கிறார். அப்ப இங்க வந்து பத பிரயோகம், நீ போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா கிடைக்கும்னு சொல்லல. இந்த தெய்வானுக்ரஹேதுகம் வார்த்தையை கவனிக்கணும். இது புண்ணியத்தினால சம்பவிக்க கூடியது இல்லப்பா, தெய்வ அனுகிரகத்தினால உனக்கு கிடைக்கக்கூடியது. ஹேதுகம், தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு காரணம், உனக்கு தெய்வம் அனுகிரகம் பண்ணிருக்குங்கிற ஒரு காரணம் இருந்தாதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னார். என்ன? மனுஷ்யத்வம் அப்படின்னார். மனுஷ்யத்துவம்னா என்ன அப்படின்னா, மனித பிறவி அப்படிங்கிறது ஒரு சாமான்யமான அர்த்தம். இந்த இடத்துல எடுத்துட்டோமானால் மனித தன்மை. மனுஷ்யத்துவம்னா ஒரு மனுஷன் ஆத்ம குணங்களோடு இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப பெரியவாளுடைய சரித்திரங்கள்லாம் சொல்லிட்டு அவ எத்தகைய ஆத்ம குணங்களோடு இருந்தான்னு சொல்றேன் இல்லையா, அந்த ஆத்ம குணங்களோடு நீ இருக்கிறதுங்கிறது உனக்கு எப்படி கிடைக்கும்னா, எதனால உனக்கு சம்பவிக்கிறதா, மனுஷ்யத்துவம் தெய்வானுக்ரஹ ஏதுகம். முதல்ல ஒருத்தன் தெய்வன் ஒருத்தன் மேல அனுகிரகம் பண்ணித்தனா அவனை என்ன பண்ணும்னா, முதல்ல மனிதனாக்கும். மனிதனாக்குறதுனா என்ன, அவனுக்கு கோபம் போயிடும், பொய் போயிடும், புரட்டு போயிடும், ஏமாத்திர புத்தி போயிடும், சாந்தமாயிடுவான், மன்னிக்கிற தன்மை வந்துடும், அவன் பேச்ச ரொம்ப குறைச்சிட்டுருவான், எங்கேயும் அங்கேயும் அலையிறத ரொம்ப குறைஞ்சிட்டுருவான், சாந்தமாயிடுவான். இதெல்லாம் உனக்கு கிடைக்கிறதுக்கு தான் மனுஷ்யத்துவம்னு பேரு. இந்த மனுஷ்யத்துவத்தை வேதாந்த கிரந்தங்கள்லாம் நிறைய பார்த்தா அதுக்கான யோக்கியத்தை, அதுக்கான யோக்கியத்தைங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் ஆத்ம குணங்கள். வேதாந்திகள் எப்பொழுதுமே தனியா இருப்பா. நம்ம சரித்திரங்கள் எடுத்து பார்த்தா யார் ஞான மார்க்கத்துல போய் அந்த சுரூபத்தை அனுசந்தானம் பண்ணி அந்த ஜீவன் முக்தால் ஆறாலோ அவ பெரும்பாலும் ஒரே இடத்துல உட்காந்துருவான். அப்படிதான் இருக்கும் சரித்திரம், ஒரு ஊரை விட்டுட்டு வெளியில வரமாட்டான். பாகவத தர்மத்துல போய் பக்தனா இருக்கிறவா நாரதர் மாதிரி ஊர் ஊரா சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பான். அவ சரித்திரம் அப்படிதான் இருக்கும்.
அவளால கதை சொல்லாம இருக்க முடியாது, நாம சங்கீர்த்தனம் பண்ணாம இருக்க முடியாது. அதனால பாகவதாலாம் சஞ்சாரத்துல இருப்பா, பிரவனிஷ்டாலாம் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருவா. அப்ப மனசு ஆடாம பண்ணணும் அப்படின்னு சரீரம் ஆடாம பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இடத்துலயாவது ஒரு கிராமத்துல இல்லைன்னா ஒரு ஆசிரமத்துல அதுல இருந்தாவது நம்ம அசையாம நம்மளை பண்ணிக்கணும். அப்படி அசையாம பண்ணிட்டு ஒரு அதுக்குள்ள நம்ம கட்டுப்பட்டு, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் வெளியூருக்கு எதுவும் போகிறது இல்லை, இந்த ஊர்லயே இருக்க போறேன், அப்புறம் அந்த ஊர்லயே என் வீடு இல்லைன்னா இந்த தெரு விட்டுட்டு தாண்ட போறது இல்லை, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மனசை கொண்டு வரணும். மனசுல சஞ்சல புத்தி இருக்கு இல்லையா, இந்த சஞ்சல புத்தியை மாத்தி மனசை எப்படி ஸ்திரப்படுத்துறது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் தர முடியுமா அப்படின்னு எங்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார். ரொம்ப சாஞ்சல்ய சுபாவம் இருக்கு எனக்கு, இந்த மனசை ஸ்திரப்படுத்துறதுக்கு எனக்கு ஏதாவது நீங்க டிப்ஸ் தர முடியுமா அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொல்ற மாதிரி பண்ணு, இன்னைக்கு வந்து சுந்தரகாண்டம் ஒரு 10 சர்க்கம் பாராயணம் பண்ண போறேன்னு வச்சிருக்கோம், உக்கார் உட்கார்ந்து அந்த 5வது 6வது சர்க்கம் பண்ணும் பொழுதே இதை முடிச்சுடலாம், இன்னைக்கு 5 போறோம், நாளைக்கு மீறி பார்த்துக்கலாம்னு ஒரு எண்ணம் வரும். ஆனா பிடிவாதமா அந்த 10 உட்கார்ந்துட்டு பண்ணு. நாளைக்கு சாப்பிட போறதில்லேன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டா ஒரு 5-6 மணிக்கு மேல பரவாயில்ல, என்னப்ப சாப்பிட்டா என்னன்னு தோணும், ஆனா அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இன்னைக்கு சாப்பிடாம தான் இருப்பேன், இன்னும் உயிர் போயிடுறதா பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணு. பக்கத்து வீட்டு சிநேகிதர் இருக்கார், அவரை கூப்பிட்டு கோவிலுக்கு போலான்னு கிளம்புற, அவர் வரலன்னு உடனே கோவிலுக்கு போகிறத நிறுத்தாத, அவர் வந்தா என்ன வராட்டா என்ன நான் இன்னைக்கு கோவிலுக்கு போவேன் அப்படின்னு போ. இந்த மாதிரி என்ன சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கோ அந்த சின்ன விஷயங்களை நீ காம்ப்ரமைஸ் பண்ணிண்டியானால் நீ சாஞ்சல்ய புத்தி உனக்கு வந்துடும், சஞ்சலம் வந்துடும். 10 சர்க்கம் படிக்கிறேன், 5 சர்க்கத்திலேயே போறோம் அப்படின்னா திருப்பி இந்த சஞ்சலம் உனக்கு ஜாஸ்தி ஆகும். அவர் கோவில் கிளம்பினா என்னோ மூடு சரியில்லை இன்னைக்கு நான் போகல அப்படின்னு உட்காந்துட்டா அந்த சஞ்சலம் வளரும். உபவாசம் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணி மத்தியானம் 12 மணிக்கு மேல ஏதாவது தீர்த்த பாடம் பண்ணினா பரவாயில்ல, ஜூஸ் சாப்பிட்டா பரவாயில்லன்னு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா இந்த சஞ்சல புத்தி வளரும். ஏதாவது ஒரு முடிவு எடு, அந்த முடிவு சின்னதா ஒரு முடிவு எடுத்தா கூட அந்த முடிவுல ஸ்திர புத்தியோட இரு. அதோடு மட்டும் இல்ல, ஒரு லெட்டர் எழுத ஆரம்பித்தா அந்த லெட்டர் ஆரம்பிக்கும் போது உன்னுடைய கையெழுத்து என்ன நேர்த்தியா இருக்கோ அந்த லெட்டர் முடிகிற வரைக்கும் அதே நேர்த்தியோட இருக்கணும், பாதிக்கு மேல கிறுக்க கூடாது. இதுவும் ஒரு சஞ்சல புத்தியினுடைய அடையாளம். ஒரு 4 லைனை ரொம்ப அழகா எழுதிட்டு கடைசியில் இருக்கிறதெல்லாம் கிறுக்கிறதோ இல்லை போருங்கிறதோ அதில் இருக்கக்கூடிய நம்ம எழுத வேண்டிய விஷயத்தினுடைய ஒரு விஷயத்தை குறைக்கிறதோ இதெல்லாம் சஞ்சல புத்தியினுடைய அடையாளம். இதெல்லாம் பிடிவாதமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே மனுஷனுடைய ஒரு சுபாவம் என்ன அப்படின்னுட்டா, முதல்ல ஒரு விஷயத்தை எப்படி கவனிக்கிறோமோ கடைசி வரைக்கும் அப்படி நம்ம கவனிக்க மாட்டோம், நமக்கு அதில் அவ்வளவுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் போகாது. நமக்கு எல்லாம் புரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்கிறேன், நிறையா நம்ம நித்தியம் பாகவத பாராயணம் பண்றோம், பாகவத கதை கேட்டு இருக்கோம் இல்லையா, யாரையாவது கூட்டு ஷியாமம் ஹிரண்ய பரீதம் அப்படின்னு ஆரம்பி அவளும் ஆரம்பிப்பா, அடுத்த லைன் அவ சொல்ல மாட்டான், 3வது லைன் நிச்சயமா சொல்ல மாட்டான், 4வது லைன் சொல்ல மாட்டான். ஏன்னா இந்த ஷியாமம் ஹிரண்ய பரீதியும் வனமால்யா பருகேங்கிற அந்த ஒரு வரியை கவனிக்கிற இன்ட்ரெஸ்டோட அடுத்த 3 வரியை நாம கவனிக்கிறது இல்லை. அதனாலதான் முதல் வரியோட அர்த்தம் அவ்வரி மட்டும் நமக்கு நின்னா ஞாபகம் இருக்கு, அடுத்த வரி என்ன அடுத்த வரி என்ன அடுத்த வரி என்னன்னு கவனிக்காததுனால ஷாமம் ஹிரண்ய பரிதும் வனமால் ஞாபருக அப்படின்னா அதுக்கு மேல அவளுக்கு தெரியாது. நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து ஒரு முதல்ல ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு இருக்கோ கடைசி வரைக்கும் அந்த விஷயத்துல நம்மளுடைய அட்டென்ஷன் இல்லை. இப்போ மனசு முதல்ல என்ன பண்ணணும்னா ஸ்திரப்படணும், ஸ்திரப்படாத மனசுல தியானமும் சித்திக்காது, விசாரமும் சித்திக்காது, யோகமும் சித்திக்காது, பக்தியும் சித்திக்காது. மனசை ஸ்திரப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி, மனசு அலையறத குறைக்கணும், சரீரம் அலையாது பக்தியும் சித்திக்காது.
மனசை ஸ்திரப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி, மனசு அலையறத குறைக்கணும். சரீரம் அலையறத குறைஞ்சா மனசு அலையறத குறையும். அப்படியே அதை என்ன பண்ணணும்னா, ஒரு பசுமாடை குட்டியில் அடைக்கிறதுக்கு அதை ஒரு அவுத்திக்கீரையை காமிச்சு 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 குட்டியில் வச்சு பட்டுன்னு பூட்டுற மாதிரி மனசை வந்து இப்படியே தாஜா பண்ணி தாஜா பண்ணி தாஜா பண்ணி கூட்டுண்டு வந்து அதை ஸ்திரப்படுத்தி அதை கிருஷ்ண சரணத்தில் நிற்க வைக்கணும். இங்கு ஆச்சாரியர் அழகான ஒரு பதப்பிரயோகம் போட்டார். என்ன பதப்பிரயோகம் அப்படின்னார், மனுஷத்வம்னார். இங்கே மனித பிறவின்னு சொல்லலை. மனித பிறவி கிடைச்சிட்டா மட்டும் உனக்கு ஞானம் வந்துடுமான்னு, மனுஷத்வம்னு சொல்லும் பொழுது இங்கே சொல்கிறார் மனித தன்மை அப்படிங்கிறார். மனிதன் பேர் இருக்கும்பொழுது மனித தன்மையோடு இருக்க வேண்டாமோ? மனித தன்மையோடு இல்லாத இருக்கிற ஒருத்தரை எப்படி மனுஷன்னு சொல்றது? நாயின் எடுத்துட்டா அதுக்கு நன்றிங்கிறது ஒரு சுவாவம், அந்த சுவாவத்தோடு இருக்கு. அதுக்கு ஒரு தெருவில் இருக்கிறவா 10 பேர் சாதம் போட்டால் அந்த தெருவை காவல் காத்துண்டு அது நன்றியா இருக்கு. வேற ஒரு நாய் அந்த தெருக்குள்ள வரா, மனுஷியாலும் வராமல் பார்த்துக்கிறது, இன்னொரு நாயும் வராமல் பார்த்துக்கிறது. இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு சுவாவம் இருக்கு. யானைக்கு எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் தனக்கு யாராவது சின்ன தப்பு பண்ணினவால மனசுல வச்சுட்டு பழி வாங்கிடும். ஆனா மனுஷத்துவம்னா மனுஷனுக்கு இது எல்லாமே இருக்கு. நாய் மாதிரி இருக்கான், யானை மாதிரி இருக்கான், குதிரை மாதிரி இருக்கான், பசு மாதிரி இருக்கான், தேல் மாதிரி இருக்கான், நல்ல வார்த்தையால கொற்றான். ஏன் அப்படின்னா, இதுல இருந்தே ஒண்ணு தெரியறது, இவன் எல்லா ஜென்மாவும் எடுத்துட்டு வந்திருக்கான். எல்லா ஜென்மமும் எடுத்துட்டு வந்து ஒரு கலவையா அவன் இருக்கிறதுனால எல்லாத்துடைய வாசனையும் அவன்கிட்ட அப்பப்ப கொஞ்சம் வெளிப்படுறது. எதெல்லாம் இருந்தானோ அதெல்லாம் வெளிப்படுறது. முதல்ல பகவான்ட்டு நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது, எனக்கு ஜபம் சித்திக்கட்டும், தியானம் சித்திக்கட்டும் இருக்கட்டுமே, முதல்ல என்ன வேணும்னா சித்த சுத்தி வேணும். சித்தம் சுத்தி இல்லாத உனக்கு பிரத்யேகம் அழிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட தபஸ் பண்ணினா அதுல தான் கொண்டு போய் முடியும். பணம் காசு வேணும், சித்தி வேணுங்கிற எண்ணத்தோட தபஸ் பண்ணினியா அதுல தான் கொண்டு போய் முடியும். ஞானம் வேணுங்கிற எண்ணத்தோட தபஸ் பண்ணினாதான், தியானம் பண்ணினாதான் ஞானத்துல கொண்டு போய் முடியும். அதனால சித்தம் நல்ல சுத்தமாகணும். ஆரம்பத்திலேயே ஒரு உயர்ந்த சாதனையில ஏதாவது ஒரு ஒரு யோகத்துல ஒரு யோகம் இருக்குன்னா யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் சமாதி அப்படிதான் போகணும். அதை மாதிரி ஒரு 10 நாமாவ சொல்லிட்டு தான் பக்தியில ஆரம்பிக்கணும். வேதாந்த விசாரத்துல முதல்ல ஆத்ம குணங்கள் எல்லாம் சம்பாதிச்சுக்கணும். இல்லைன்னா யோகம் பண்றேன் நேர சாம்பவி முத்திரை பண்றேன்னு போய் ஆரம்பிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, ஏன் சார் உயர்ந்தது தானே அப்படின்னா, ஒரு குழந்தை ஆத்துல பிறந்திருக்கு, நல்ல பணக்காரா. அவ என்ன பண்ணா, முதல் நாள் என் குழந்தை பிறந்திருக்கு அது பெரிய இலைய போட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டுன்னு அந்த குழந்தைக்கு போட்டா அந்த குழந்தை செத்து போயிடும் இல்லையா. பணக்காரன்தான், வசதி இருக்கு, போட முடியும், குழந்தையால சாப்பிட முடியணுமே. முதல்ல அதுக்கு தாய்ப்பால் கொடுத்து, அப்புறம் கொஞ்சோண்டு ஃபேரக்ஸ் கொடுத்து, அது கொஞ்சம் கொஞ்சமா சாத்த குழைச்சு கொடுத்து, ஒரு பக்குவம் வர வரைக்கும் அது மாதிரி சாதனை ஆரம்பிக்கும் போது நேர போய் மேலே பிடிக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா வரணும். இல்ல என்னுடைய கௌரவத்துக்கு எனக்கு எல்லாம் தெரியும் சார், நான் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு பணக்காரர் இருந்தார், அவருக்கு மீன் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. மீன் எல்லாம் வாங்கி வந்தார். அவன் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் நல்ல தண்ணி தொட்டியில மீனை வளர்த்தார். இவர் பார்த்தார், என் கௌரவத்துக்கு தண்ணியில வளர்க்க மாட்டேன், பாலில் தான் மீன் வளர்ப்பேன் அப்படின்னு பாலில் மீன் வளர்த்தா எல்லா மீனும் செத்து போயிடுச்சு. உன் கௌரவம் இதெல்லாம் அதுட்ட போய் காண்பி, அது எதுக்கு ஒரு இயற்கை இருக்க. அது மாதிரி மனுஷத்துவம்ன்றத முதல்ல சொல்ற, நீ முதல்ல மனிதன் ஆகுப்பா, அப்புறம் நீ தெய்வம் ஆகலாம். மனிதனே நீ இல்லாத போது நீ எங்க இந்த தெய்வமாக போற, மனுஷத்துவமே உனக்கு இல்லையே இல்லையா, நீ மிரட்டுற. இப்படிலாம் மனிதா, நீ எங்க இந்த மனுஷன். அதனால மனுஷத்துவம் முமுக்ஷுத்வம் ரெண்டாவதா, முதல்ல அந்த மனுஷத்தன்மை வந்து பிறகு உனக்கு வந்து இந்த ஜென்மாவை எப்படியாவது கடத்தேத்திக்கணுமே, மோக்ஷத்துக்கு போகணுமே. மோக்ஷம்னா என்ன அர்த்தம், மோக்ஷங்கிற வார்த்தைக்கு விடுதலை. எதிலிருந்து விடுதலை அப்படின்னா, திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து செத்து போயிட்டே இருக்கமே,
புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம்னார் பகவத் பாதால். ஜனனி ஒரு அம்மாவுடைய வயிற்றுல போய் நீ இப்படி உட்கார்ந்துக்க போற. அப்படி அம்மாவோட வயிற்றுல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த அம்மாவுடைய ஜடாரக்னி இருக்கு பத்தியா, சுடும். அந்த தீர்த்தங்கள், அந்த குழந்தைய சுத்தி இருக்கிறதெல்லாம் மலம், மூத்திரம், கபம், அதுல சின்ன சின்ன பூச்சிகள்லாம் ஏற்படும். அந்த கர்ப்பத்துல அந்த குழந்தை அப்படி ஒரு வேதனையை அனுபவிக்கிறது. அதனாலதான் தமிழ்ல எல்லாம் சொல்லுவா, மீண்டும் ஒரு கருப்பையில் வாராமல் கா அப்படின்வா. மகான்கள் எதுக்கு பயப்படுறா அப்படின்னு விட்டா, கர்ப்பவாசத்துக்கு பயப்படுறா. இங்க சொன்னார் மனுஷத்துவம் முமுக்ஷுத்வம்னார். முமுக்ஷுத்வம்னா மோக்ஷத்துக்கு போகிறதுங்கிற ஒரு ஆசை. மோக்ஷத்துக்கு போறதுங்கிற ஆசை என்னன்னா விடுதலை. எதுலேருந்து விடலைன்னா, இந்த ஜனன மரணம் அப்படிங்கிற ஒரு பிரவாகம் இருக்கே, உன்னை அவிச்சின்னமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கே, அதிலிருந்து விடுதலை. மகாபுருஷ சம்சயம், முதல்ல நீ மனிதனா பிறக்கணும், மனித தன்மையுடையவன் ஆகணும். மனித தன்மையுடையவன் ஆன பிறகு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மனித தன்மையுடையவன் ஆன பிறகு உனக்கு மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை வரணும். மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை வந்த உடனே அப்ப என்ன வேணும், அந்த மோட்சத்துக்கு உன கூட்டுண்டு போய் வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வேண்டாமா? ஒரு ஆடிட்டர் படிக்கிறவர் ஒரு பெரிய ஆடிட்டர் கிட்ட சில காலம் இருக்கார். ஒரு வக்கீல் படிக்கிறவர் பெரிய வக்கீல் கீழே கொஞ்ச நாள் இருக்கார். ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் அந்த தச்சு வேலையை கத்துக்கணும்னா அதுல கை தேர்ந்து ஒருத்தர் கிட்ட சில காலம் இருக்கார். ஒரு பெரிய டாக்டர் கொஞ்ச நாள் அவுட் சர்ஜனா இருக்கார். எந்த ஒரு வித்தையுமே யாருக்குமே தானா வந்துவிடலையே. அந்த வித்தையை நன்னா தெரிஞ்சுட்டு வாழ்க்கை நம்ம கொஞ்ச காலம் இருந்து பழகினாதானே அந்த வித்தை வருது. இதெல்லாம் தச்சு வேலை இருக்கட்டும், மண்பாண்டம் செய்யக்கூடிய வேலை இருக்கட்டும், தையல் வேலை இருக்கட்டும், எலக்ட்ரிக் வேலை இருக்கட்டும், இல்ல பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கட்டும், இல்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இருக்கட்டும், மார்க்கெட்டிங், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியற வித்தை தானே. கண்ணுக்கு தெரியற வித்தையே நாம கத்துக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட, அதுல பெரியவரா இருக்கிறவர்கிட்ட இருந்து கொஞ்ச நாள் நம்ம கத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு விட்டா, மோட்சம் யார் பார்த்தா? வைகுண்டத்தை நீ பாத்தியா, நான் பார்த்தேனா? கைலாசத்தை பார்த்தமா, ஸ்ரீபுரத்தை பார்த்தமா, பிரம்மலோகம் இரண்டிகர்பனுடைய லோகத்தை பார்த்தமா, சொர்க்கத்தை பார்த்தமா, நரகத்தை பார்த்தமா, மடுத்த பிறவிய பார்த்தமா, பாபத்தை பார்த்தமா, புண்ணியத்தை பார்த்தமா, என்ன பார்த்தோம்னா, ஒன்னே ஒன்னு பார்த்தனும், சாஸ்திர யோனித்வா. சாஸ்திரம் சொல்றது, மகான்கள் சொல்லியிருக்கா. அவா நமக்கு ஹிதத்தை தான் சொல்லுவா, ஒரு காலம் போய் சொல்ல மாட்டான். நம்மளுடைய க்ஷேமத்துக்காக சொல்லியிருக்கா. அப்ப அதுல இருந்து என்ன பண்ணணும்னா, அந்த அவனுக்கு ஒரு மகாபுருஷன் வேணும். முதல்ல பிரீ வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கான் இல்லையா, இவன் சாதுவாயிட்டான், அவனுக்கு மனுஷத்துவம் வந்துருத்து, அவன மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை வந்துருத்து அவனுக்கு. அப்படியே வரும்பொழுது அவன் என்ன பண்றான், இதெல்லாம் பத்தி யாராவது நமக்கு சொல்றவா இருக்காளா அப்படின்னு அங்கங்க ஒரு லெக்சர் எல்லாம் போய் அட்டன் பண்றான். ஒரு இடத்துல பிரஸ்தான திரயம், இல்லைன்னா பகவத்கீதை, இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய உபநிஷத்து, ஒருத்தர் வந்து உபன்யாசம் பண்றார். இவனுக்கு ரெண்டு விதமான சந்தேகங்கள் மனசுல எழும்புறது. ஒன்னு, அவர் சொல்லக்கூடிய சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சந்தேகம், இல்ல இவர் இப்படி சொல்றார், வேற ஒரு உபன்யாசத்தை நான் போடும்போது உபநிஷத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்றாரேன்னு சந்தேகம். எல்லா சந்தேகங்கள் நிவர்த்தியாயி இவனுக்கு புத்தியில இதுதான் தீர்மானமாகிறது. புத்தியில தீர்மானமாக பிறகு அந்த உபன்யாசம் பண்றவரை அவன் கவனிக்கிறான். நல்ல விவேகியா இருக்கிறவன் கவனிக்கிறான். இவர் வந்து அந்த ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான்னு சொல்றாரு, ஸ்தித பிரஜ லட்சணங்கள்லாம் கீதையில பகவான் சொல்றானே, அந்த ஞானி எப்படி இருப்பான்னு. இந்த மாதிரி காலக்ஷேபம் உபன்யாசம் பண்றவாழ்கிட்ட அதை காணுமே. அப்ப அவனுடைய புத்திக்கு ஒன்று வருது, ஓஹோ இவர் வந்து அந்த சப்ஜெக்டை நன்னா தெரிஞ்சு வச்சுருக்கார். அறிவு பூர்வமா தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, அனுபவ பூர்வமா தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு அப்படின்னு புரியறது. அடுத்துதான் இந்த இவர் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாரே, ஒரு ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான்னு சொன்னாரே, அந்த மாதிரி அதோட கூடின ஒரு மகாத்மா யாராவது எங்கேயாவது இருக்காளா அப்படின்னு அவன் ஒரு ஆசைப்படுறான், பிரார்த்தனை பண்றான், உண்மையான தாபப்படுறான்.
அதே மாதிரி சில பேர் பாகவத உபன்யாசம் பண்றா, அந்த பாகவத உபன்யாசத்துல பக்தினா என்ன அப்படின்னு எடுத்து அவர் நல்லா விஸ்தரிச்சு சொல்றார். பிரகலாத சரித்திரங்கள்லாம் சொல்லும்போது அந்த பிரகலாதன் சில காலம் அழுதான், சில காலம் துடித்தான், சில காலம் பகவான பிரிஞ்சிருக்கக்கூடிய விரகத்தினால கீழே விழுந்து உருண்டான், சில சமயம் தன்னை மறந்து சிரித்தான், சில சமயங்கள் கைகளை தூக்கிட்டு அப்படி நாமசங்கீர்த்தனம் பண்ணின்றான் லஜ்ஜையை விட்டு, சில சமயங்கள்ல தன் முன்னாடி யார் வராங்களோ அவர்களெல்லாம் சேவிச்சான், எல்லா ஜீவராசிகளையும் சேவிச்சான், இப்படி எல்லாம் கொச்சித் காயத்தி கொச்சித் அசத்தி கொச்சித் பததி குச்சித் கொச்சித் ரூபத்தின்றதெல்லாம் பக்தி சாஸ்திரங்கள்ல வருது இல்லையா, அதெல்லாம் உபன்யாசம் பண்றவரை இவன் பார்க்கிறான், கதை கேட்கிறவன். சரி, இவர் கதை சொல்றாரு, இவர் என்னைக்காவது அழுதுருக்காரா, இவர் என்னைக்காவது பகவான் வேணும்னு விழுந்து புரண்டிருக்காரா அப்படின்னு கவனிக்கும் பொழுது, ஓ, இவருக்கு பக்தி சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கு ஆனா பக்தி சித்திக்கல. இப்படிலாம் ஒண்ணு இருக்கு. அந்த பக்தி சித்தித்தவா அத்தகைய பிரேம பக்தால் எங்கேயாவது இருக்காளான்னு அவன் தேடுறான். பகவானோட கிருப்பையினாலே அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு மகாத்மாவுடைய சங்கம் கிடைக்கும். அதனால இந்த ஞானம்ங்கிறது ரெண்டா இருக்கு, ஒன்னு அறிவுபூர்வமானது, இன்னொன்னு அனுபவபூர்வமானது. அனுபவபூர்வமான ஞானம் சில பேருக்கு அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்காமையே ஜென்மாந்திர வாசனையினால வந்துடுறது, விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவா. ஆதிசங்கர பகவத்பாதாலும் இதை ரொம்ப அழகா பிரிச்சு காண்பிக்கிறார். என்ன அப்படின்னா, ஒருத்தர் நல்ல வேதாந்தங்கள்லாம் பேசுறார், ஆத்மா வேற சரீரம் வேறங்கிற நல்லா அடிச்சு பேசுறார், இல்லைன்னா பக்தினா என்ன அப்படின்னு ஒருத்தர் நன்னா சொல்றார், பிரேம பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்லாம் சொல்றார். ஒருத்தர் ஆத்ம தத்துவங்கள் எல்லாம் பேசுறதுனால அவரை நீ ஞானின்னு நம்பிடாத, அவருக்கு அனுபவம் இருக்குன்னு நம்பிடாத. அது மாதிரி பக்தி அப்படின்னுட்டா கண்கள்லேந்து தாரதாரியா ஜலம் வரும், ஆனந்த பாஷ்பம் ஏற்படும், மேனி சிலுக்கும் கத்கதம் ஏற்படும், கீழே விழுவான் ஊருழுவான் பொருளுவான் அப்படின்லாம் சொல்றார் இல்லையா, அதெல்லாம் ஒருத்தன் உபன்யாசம் பண்றதுனால அதெல்லாம் அவன்கிட்ட இருக்குன்னு நினைச்சிடாதே. இது எப்படி அப்படிங்கிறதுக்கு பகவத் பாதால் அழகா ஒரு உதாரணம் சொல்றார். வீணாயா ரூப சௌந்தர்யம் தந்திரி வாதன சௌஷ்டவம் பிரஜாரஞ்சன மாத்திரம் தத்து ந சாம்ராஜ்யாய கல்பதே. வீணாயா ரூப சௌந்தர்யம், ஒரு நல்ல வீணை வாசிக்கிற வித்வான் ஒரு ராஜாவுடைய சபையில வரார். அப்படி வரும்பொழுது அந்த வைணிகன் வீணை வாசிக்கக்கூடியவர் இருக்கார் பத்தியா, தன்னை நல்ல அலங்காரம் பண்ணிட்டு வர்றார். வாத்தியங்கள்லயே ரொம்ப அழகு வீணை, அந்த வீணைய ரொம்ப அலங்காரம் அழகான அந்த வீணை எடுத்து தன்னோட மடியில வச்சுக்கிறார். அதை மீட்டார், அப்படி ஒரு கானம் அதில் இருந்து வருது. ராஜாவும் தன்னை மறந்து ஆஹா அப்படின்னு சபாஷ் போடுறான். அந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை ரசிகாலும் ரொம்ப இவனுடைய வீணா கானத்தினால உற்சாகம் அடைஞ்சு ரொம்ப சந்தோஷத்தை அடையறா. 2 மணி நேரம் அவர்களுக்கு பூலோகத்துல இருந்தோம் அப்படிங்கறத மறந்து போயிடுத்து, ஏதோ கந்தர்வ லோகத்துல இருக்கா மாதிரி இருக்கு. அப்படி ஒரு வீணைய வாசிச்சார், அப்படிதான் இருந்தது. வீணா அந்த கச்சேரி முடிஞ்ச பிறகு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அவாவா அந்த பூலோகத்துக்கு வரா. வந்த உடனே ராஜா என்ன பண்ணுவான், கை தட்டி யார இங்கே அப்படின்வான். ஒரு பெரிய ரத்ன மாலை வரும், ரத்ன ஹாரத்தை போடுவான், ஒரு பெரிய நல்ல தகடி அப்படி வரும், அந்த அதை எடுத்து போத்துவான். வேணும்னா ஒரு கிராமம் இல்லைன்னா ஒரு வீடு கொடுப்பான். எந்த ராஜாவாவது, நீ நன்னா வீணை வாசிச்ச நாளையிலேருந்து நீ ராஜாவாயிடு, நான் கீழே இறங்குறேன்னு சொல்லுவானா. அது மாதிரிதான் இங்க சொல்றார். நல்ல வேதாந்தத்தெல்லாம் ஒருத்தர் நன்னா சொல்றார், இல்லைன்னா பக்தி சாஸ்திரங்கள்லாம் நன்னா சொல்றாருன்னா அவர் அறிவுபூர்வமா அதை தெரிஞ்சு வச்சிருக்காரே தவிர அனுபவபூர்வமா இல்லை. அனுபவபூர்வமாவும் அவர்கிட்ட இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அனுபவபூர்வமா ஒருத்தர்கிட்ட இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு லெக்சரை பார்க்க முடியாது. அவ கூட இருந்து பழகிப்பாரு. அவ எப்பொழுதுமே நாம சொல்லிட்டு இருக்காளா பாரு, என்னைக்காவது ஒரு சொட்டு கண்லேருந்து ஜலம் வந்திருக்கான்னு பாரு. முதல்ல நம்ம பக்தி பண்ணி கண்லேருந்து ஜலம் வந்த உடனே யாராவது பாக்குறாளான்னு பாத்துடக்கூடாது, அது ஒரு அவஸ்தை இல்லையா.
அப்ப என்ன பண்ண யாராவது பாத்துற கூடாதேன்னு நினைக்கணும். ரகசியமா இருக்கணும் பக்தி. அதனால இந்த இடத்துல சொல்ற வீணாயா ரூப சௌந்தர்யம் தந்திரி வாதன சௌஷ்டவம் பிரஜாரஞ்சன மாத்திரம் தத்து ந சாம்ராஜ்ய கல்பதே. அப்ப மனுஷத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சயம். முதல்ல இவனுக்கு மனித பகவான் ஒருத்தன் மேல கிருப்பை பண்றான் அப்படின்னு பிரதம கிருப்பையில ஒரு சாதகன் விஷயத்துல அவனை நல்லா சுத்தமாக்கறான். நல்ல வெசல கிளீன் பண்ணாதானே பாத்திரம் பால் வாங்கலாம். வெசல் கிளீன் ஆகி அதுல பால் விழுந்தாதானே பால் வந்து திரிஞ்சு போகாம இருக்கும். அதனால வெசல்ல பகவான் என்ன பண்றான்னா நல்லா கிளீன் பண்றதுக்கு மனிதனுக்கு மனித தன்மையை கொடுக்கறான். அதனாலதான் பாகவத தர்மத்திலையும் ஏகாதச ஸ்கந்தத்திலே அந்த குருட்ட போய் சிக்ஷை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னது என்னன்னா இத்தகைய ஆத்ம குணங்கள்லாம் அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்து பார்த்து அது ஒரு இன்ஸ்பயர் ஆக வேண்டாமா. அதனால மனுஷத்துவம் அடுத்தது முமுக்ஷத்துவம் மோக்ஷத்துக்கு போற ஆசை. அந்த ஆசை உண்மையா ஒருத்தனுக்கு இருக்குமானால் மகாபுருஷ சம்சயகா. நீ வந்து நீயா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா யாரையாவது போய் மகான் நினைச்சுட்டு ஏமாந்து போயிடுவ, அது ரொம்ப நஷ்டம். ஏன்னா பண நஷ்டம்ங்கிறது வேற இல்லையா, வேற ஏதாவது ஒரு பொருள் நஷ்டமாருதுன்றது ஜென்மா நஷ்டமாருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதனால உண்மையா மகான்களை தெரிஞ்சுக்கணும். உண்மையான மகான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? வேதாந்த தமிழ் கிரந்தங்கள்லாம் சொன்னார் அந்த ஞானிக்கு எவ் அடையாளமும் இல் அப்படின்னுட்டார். சரி, அவன் ஞானின்னு சொல்றதுல ஏதாவது ரிஷ்யசிருங்கர் மாதிரி கொம்பு இருக்குமா? அதுவும் இருக்காது. இல்லை கோகர்ணன் மாதிரி காது இப்படி வித்தியாசமா இருக்குமா? அதுவும் இருக்காது. இந்த ஞானி எப்படி சாப்பிடுவான், எப்படி தூங்குவான், எப்படி நடந்துப்பான், எப்படி பேசுவான், ஒன்ன மாதிரியே தான் இருப்பான். ஏன் என்ன மாதிரியே இருக்கான்னா புலி வேஷம் போட்டுட்டவானா என்ன பண்ணுவான், ஒரு நம்ம புலி ஜாக்கிரதையா இருக்கும், நம்ம புலி ஜாக்கிரதையா இருக்கும். புலியா இருக்கிறது எப்படி இருக்கும்? சுபாவமா இருக்கும். பொருத்தியா இருக்கு முன்னாடி நான் ஞானி மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுறவன் என்ன பண்ணுவானா, இப்படிலாம் நம்ம பண்ணினா நம்மள ஞானி இல்லைன்னு நினைச்சிருவாளோ, இப்படி நம்ம பேசினா ஞானி இல்லை. அதனால ஞானி மாதிரி டிராமா போடுறவனுக்கு தான் இவ்வளவு கவலையே தவிர ஞானி யதார்த்தமா இருப்பான். ஒரு டிராமா, அந்த டிராமால புருஷனுக்கு புருஷன் வேஷம்னா கவலை இல்லை. ஆனா ஒரு புருஷனுக்கு ஸ்திரீ வேஷம் கொடுத்துட்டா அவன் கவனிச்சு கவனிச்சு அந்த டிராமாவில அந்த ரோலையும் பண்ணணும், மனசுக்குள்ள தான் ஸ்திரீங்கிறத மனசுல வாங்கிட்டே இருக்கணும். அது மாதிரி உண்மையா இருக்கக்கூடிய மகான்கள் அவ பாட்டுக்கு யாரு என்ன நினைச்சா என்ன, ஏன்னா பொறுத்தையாருக்கு கவலைப்படுறவன் எப்படி மகாத்மாவாக முடியும்? பிரம்மேந்திரால் சரித்திரத்துல ஒரு சம்பவம் சொல்லுவான் விளையாட்டா. அப்படின்னா பிரம்மேந்திரால் சில ஸ்திரீகள் எல்லாம் தீர்த்தம் எடுக்க போகிற பொழுது இப்படி ஒரு வயல் வரப்புல தலைய அப்படி இப்படி வச்சு படுத்துட்டு இருந்தாராம். அந்த ஸ்திரீகள்லாம் நதியிலேருந்து தீர்த்தம் எடுத்துக்கு போகும்பொழுது எவ்வளவு பெரிய மகான் பாருடி, எவ்வளவு பெரிய ஞானி, ஒரு வீடு இல்ல மரத்தடி இல்ல ஒரு வரப்புல படுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ. இன்னொருத்தர் சொன்னா ஆமா வரப்புல படுத்துட்டு இருக்கிற அந்த ஞானிக்கு என்னடி தலைகோசர கட்டியாட்டம், தலை கை கேட்கறது அப்படின்னா. திரும்பி வரும்பொழுது பார்த்தா அவர் கையை எடுத்துட்டார், பேசாம படுத்துட்டு இருக்கார். ஒத்தி சொன்னா பத்தியா பத்தியா நீ சொன்னியே, அவர் கையை கூட எடுத்துட்டார் பத்தியா. அவர் பெரிய மகாத்மா வந்தா நான் சொல்றதெல்லாம் ஏண்டி காதல வேணும், ஏன் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும்னா அவருக்கு சொரேல்ன்னு சொல்லுவான். அதனால பொறுத்தியாருடைய அபிப்பிராயத்துக்கு கவலைப்படுறவன் எப்படி ஞானியா இருக்க முடியும்? அதுக்காக அவனுடைய நிஷ்டைய மாத்திக்க முடியுமா? அதனால உண்மையா அதுக்கு என்ன நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீயா யாரும் மகான்களை போய் தேடி போகாத. அதுக்கு என்ன பிரமாணம்னா துருவ சரித்திரம். துருவ சரித்திரத்திலே ஒரு தன்னுடைய சித்தி சின்னம்மா அவளுடைய ஒரு உபதேசத்தினாலே அவ சொன்ன சில வாக்கியங்கள் அவனுடைய மனச அவனை போட்டு தகித்து, அதுவும் அவனுடைய சொந்த அம்மாவும் காட்டுக்கு போ பகவானை பாருன்னு அனுப்பிட்டா. இப்ப இந்த குழந்தைக்கு காடு தெரியாது, பகவான் யாருன்னு தெரியாது, என்ன பண்ணணும் தெரியாது, ஆனா சத்தியமா நினைக்கிறான், விளையாட்டுக்கு நினைக்கல. அதே வேகம் இல்லையா, அம்மாவை பார்த்து ஒரு வாரத்துக்கு ட்ரெஸ் எடுத்தவை, கையில சாப்பாடு கட்டிவை, தலைவலிக்கு ஒரு மாத்திரை எடுத்தவை, இல்ல அம்மா என்ன காட்டுக்கு போன்னு சொல்றேன் நீயும் கொஞ்சம் கூட வா அம்மா
அந்த குழந்தை டக்குன்னு கிளம்பிடுத்தே. இன்னைக்கு பரணி கார்த்திகேன்னு பார்க்கல, இன்னைக்கு அஷ்டமி நவமின்னு பார்க்கல, இன்னைக்கு சந்திராஷ்டமமானு பார்க்கல, கிளம்பிடுத்த. அந்த வேகம் தான் அவனுக்கு அதை காண்பிக்கிறது. இப்ப நாரதர் தானா வரார். நாரதர் இங்க தானா வரல, பகவான் அனுப்பிச்சு வரார். அதனால தெய்வானுகிரக ஏத்துக்கம். அந்த நாரதர் அந்த குழந்தைக்கு விரக்தி உபதேசம் பண்ணினார், பக்தியை உபதேசம் பண்ணினார், அந்த குழந்தைக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்தார், எங்க போகணும்னு சொன்னார், என்ன பண்ணணும்னு சொன்னார், தியானத்தை சொன்னார். அந்த குழந்தைக்கு ரெண்டு விதமான இடையூறு வரும். நம்ம தியானம் பண்ணும் பொழுது ஒன்னு சுத்தி இருக்கிறவாள்லாம் பந்துக்கள் எல்லாம் இடையூறு பண்ணுவா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, மனசுலேருந்து எழக்கூடிய காமக்ரோதாதிகள் நம்மளை தபஸ் பண்ண விடாது. இங்க நாரத சரித்திரத்துல ரொம்ப வியக்தமா பாகவதத்துல வருது. இந்த நாரதருக்கு துருவனுக்கு உபதேசம் பண்ணின நாரதர் நேர உத்தானபாதா மகாராஜாட்ட போனார். ராஜன் கிம் தியாயசே தீர்க்கம், நீண்ட யோஜனையில் இருக்கே, தர்மமா அர்த்தமா காமமா என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவான் அந்த உத்தான பாதன் அப்படின்னு விட்டா, நாலு சோல்ஜர் அனுப்பி அந்த குழந்தை ஏதோ காட்டில் இருக்கு தூக்கிட்டு வாடா அப்படின்வான். அந்த குழந்தையால தியானம் பண்ண முடியுமா? அப்ப இது சரீர பந்துக்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு உபதிரவம். கவலைப்படாத, அவனுக்கு நான் பொறுப்பு, உன் குழந்தை உன்னுடைய கீர்த்தியும் லோகத்துல சாஸ்வதமா ஸ்தாபிக்க போறான் அப்படின்ன உடனே அந்த மகாத்மா வாக்குன்னு இருக்கக்கூடிய நம்பிக்கையினால உத்தான பாதன் சமாதானமானான். அது இருக்கட்டும். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது, குரு இல்லைன்னா தெய்வம் நமக்கு பந்துக்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு உபதிரவத்தை நீக்கிறார். அதாவது என்ன பண்ணுவான்னா, உண்மையிலே பகவான் ஒருத்தன் மேல அனுகிரகம் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்கு முதல் நமக்கு பிரத்யட்சம் என்னன்னா, அவ பந்துக்கள் தான் இவனுடைய பகவத் பக்திக்கு அனுகூலமாயிடுவான். நல்ல காரியத்துக்கு தானே போறான். உலகத்துல எவ்வளவு குழந்தைகள் மதுபானம் பண்றது, தகாத முறையில வாழ்க்கை வாழறது, அதை பார்த்து பயப்படாத பெற்றோர்கள் சத்காரியத்துக்கு போகிறத பார்த்து ஏன் பயப்படணும் இல்லையா? நல்ல விஷயங்கள்ல கபீர்தாசர் ஒரு தோகால சொல்றார், மோர் பால் தயிர் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, பசு பவித்திரமா கறந்து தர்றது. ஆனா வீதியில வந்து மோர் வாங்கலையோ மோர், பால் வாங்கலையோ பால், தயிர் வாங்கலையோ தயிர், வெண்ணெய் வாங்கலையோ வெண்ணெய்ன்னு கூவி 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 வித்தாலும் வாங்குறவா இல்லை. ஏதோ இன்னைக்கு மோர் சாதத்துக்கு மோர் வேணும்னு வாங்கிக்கிறா, கொஞ்சோண்டு வெண்ணெய் வாங்கிக்கிறாளே தவிர அதோட அருமை தெரியல. ஆனா புத்தி மனசு சரீரம் மூணுத்துக்கும் ரொம்ப ஆபத்தை கொடுக்கக்கூடியது மது, கல். அந்த கல்ல என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு இடிஞ்சு போன பிரிட்ஜு, அதுக்கு அடியில ஒரு ரகசியமான ஒரு அறை, அந்த பாதை போகிறதே நன்னா இருக்காது. அங்க என்ன பண்றானா, ராத்திரி எல்லாரும் தேடிண்டு போறான். நல்ல விஷயங்களை கூவி கூவி வித்தா கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறா. சரீரத்துக்கும் மனசுக்கும் அதே மாதிரி அறிவுக்கும் ரொம்ப ஹானி பண்ணக்கூடிய ஒரு மதுவை எல்லாரும் தேடிட்டு போறா. அப்படிதான் லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுடைய ஒரு ஸ்வபாவம். அதனால ஒருத்தனுக்கு வந்து மனித பிறவி அப்படிங்கறது கிடைச்சாலும் கூட, அந்த மனித பிறவியில அவன் மனுஷத்துவம், அந்த மனிதனுக்குரிய ஆத்ம குணங்களை அவன் சம்பாதிச்சுக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, தெய்வம் அவன் மேல கிருபை பண்றது. தெய்வம் உள்ளேருந்து அவனை சொல்றது, பொய் சொல்லலாமா, ஏமாத்தலாமா, திருடலாமா, இப்ப நான்கிற அகங்காரம் அவங்ககிட்ட இருக்கலாமா, பணிஞ்சு போ அன்பாரு இல்லையா? பக்கத்துல உன் கூட இருக்கக்கூடிய வீட்டுக்கு அம்மா அப்பா தங்க அண்ணா தம்பி அவள்கிட்டயும் உன்னால அன்பு கொடுக்க காண்பிக்க முடியலன்னா விஸ்வப்பிரேமம் எங்கேருந்து வர போறது இல்லையா? தஸ்ய பிரியமேவ சிரஹா, நம்ம வேற உபநிஷத்துல நித்தியம் சொல்லிட்டு இருக்கோம், அந்த ஆத்மாவே பிரேம சுரூபமானதுன்னு சொல்றோம். ஆனா நம்ம சொந்த பந்துங்கள் பக்கத்துல இருக்கிறவாள்கிட்ட கூட நம்மளால அன்பா நடந்துக்க முடியலன்னா, அந்த உலகம் முழுக்க அந்த அன்பு எங்கேருந்து உனக்கு வரப்போறது இல்லையா? பக்கத்துல இருக்க ரெண்டு மூணு பேரை உனக்கு அந்நியமா பார்க்க தெரியறது அப்படின்ட்டு அவளை கூட நம்மள சேர்ந்தவான் பார்க்க தெரியலன்னா, அப்புறம் இரண்டற்ற ஞானம் உனக்கு எங்கேருந்து? முதல்ல அபியாசத்திலயாவது, ஏ எப்படி அந்த அபியாசத்துல கொண்டு வருதுன்னா, நமக்கு பசிக்குமே அது மாதிரி அவனுக்கும் பசிக்கும். நம்ம நம்மளுடைய சரீரத்தை பத்தி கவலைப்படுறவன் அது மாதிரி அவனை பத்தி நாம கவலைப்படணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அபியாசத்துல வந்தாதான் அவனுக்கு வந்து ஞானத்துக்கான அதிகாரி யாரா. அதனால சொன்னார்,
துர்லபம் ஏவத்ரயம் ஏதத் தெய்வானுக்ரஹ ஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சன்ஸ்ரயஹ. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவன ஸ்மரணம். சத்குருநாத மகாராஜ் கீ.